தகைசால் பெருமக்களே, சொசைட்டியிலுடைய தலைவர்களே, லீடர்களே, உங்கள் அனைவருக்கும் பரஞ்சோதி பாண்டியனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். பிஸ்னஸ் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா என்னன்னா ஒருத்தரோட தேவையை பூர்த்தி பண்ணிட்டு பணம் வாங்க, அதான் நல்ல பிஸ்னஸ். அதுக்கப்புறம் அது வெற்றிகரமா நடக்குதுன்னா அது தொடர்ந்து நடக்கும். 1990 முன்னாடி யாரு லேண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து பிசினஸ் பண்ணுவாங்க. 90 அப்புறம் யாரு மக்களை ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்க தான் பிசினஸ் பண்ணுவாங்க. ஆர்கனைசிங் த பீப்புள் இஸ் த பிசினஸ், மக்களை ஒருங்கிணைப்பது தான் பிசினஸ். ஒரு காலத்துல 4 வச்சுக்கிட்டு டிராவல்ஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, நான் 4 வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. இப்ப நான் வந்து காரே வச்சில்ல, ஆனா நெட்ல ஒரு மக்களை எப்படி எல்லாம் ஒன்றிணைக்கிற ஆர்கனைஸ் பண்ற, யார் யார் எந்தெந்த ரோட்ல நிக்கிறாங்கன்னு சொல்ற ஒரு கூகுள் மேப்பு மக்களை ஆர்கனைஸ் பண்ணி அவங்க ஒரு டாக்ஸி கம்பெனி நடத்துறாங்க. நான் 4 வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. ரெட் பஸ்ன்னு ஒரு ஆன்லைன் கம்பெனி இருக்கு, அவனுக்கு பஸ்ஸே கிடையாது, அவன் மக்களை ஒருங்கிணைக்கிறான். ட்ரெண்டு மாறிடுச்சு. அதே போல ரியல் எஸ்டேட் துறையிலையும் மக்களை ஒருங்கிணைப்பதை வெறும் மார்க்கெட்டிங் சர்வீஸா நினைக்க கூடாது. மார்க்கெட்டிங் சர்வீஸ்ன்றது மாறிடுச்சு. மக்களை வந்து மக்களும் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வோட இருக்கிறாங்க. ஆக இந்த ஹவுசிங் சொசைட்டின்னு இருக்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், ஒரு மேடை, அதில் தன்னை இணைத்து கொண்டு அவர்களே அந்த பொருளை வாங்குவதன் மூலமாக மார்க்கெட்டிங் செலவோட விலை ஏற்றத்தை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். இன்டைரக்டா வெளியில நாங்கள் ஒரு சைட்டு போடுறோம்னா வலைப்பின்னல் போல இருப்பதனால அதுல லீகல் சிக்கல் வராது. இது எல்லாருக்குமே வந்து வாய் வழியாக நடக்கிற வியாபாரம், வாய் வழியாக வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ். ஏன்னா மனிதர்கள் வந்து எமோஷனலால் கட்டுப்பட்டவர்கள். அதனால வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் பொய் சொல்றானா, ஓவர் மார்க்கெட்டிங் பண்றானா அப்படின்ட்டு. ஆக அது இந்த சொசைட்டி கான்செப்டுக்குள்ள அது நடக்காது. அப்போ நாங்க வந்து எம்எல்எம் மார்க்கெட்டிங் மாதிரி அங்கங்க பல இடத்துல பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுல ஒரு ட்ரூனஸ் கிடையாது. பட் ஆனா இதுல ஒரு ட்ரூனஸ்